சில உபதேசங்கள் மிகவும் ஆச்சரியம் உள்ளவைகளாக இருக்கின்றன. திருக்குர்ஆனில் இரண்டு வசனங்கள் வருகின்றன. அந்த இரண்டு வசனங்களுடைய மேலோட்டமான கருத்தை பார்த்தால் குழப்பம் ஏற்படும். ஒன்று, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட முஸ்லிம் மக்களே, அல்லாஹ் நம்மை அழைத்து சொல்கிறார், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நமக்கு தெரியும், ஒருவன் திருக்கலிமாவை அதன் பொருள் உணர்ந்து உள்ளத்தால் அதனுடைய பொருளை ஏற்று நாவினால் கலிமாவை முடிந்து விட்டால் அவன் இஸ்லாத்திற்குள் வந்தவனாக ஆகிவிடுவான். இஸ்லாத்திற்குள் வந்த கணமே அவன் முற்காலத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் புது மனிதனாக பச்சம் பாலகனை போல அவன் அமல்களை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பரிபூர்ணமாக இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள். இன்னொரு ஆயத்தில் மீண்டும் அல்லாஹ் யாயோ அல்லதீன ஆமனு என்று அழைத்து சொல்கிறான். யாயோ அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏற்கனவே ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் அழைக்கிறான், ஏற்கனவே இஸ்லாத்திற்குள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ் அழைக்கிறார், அழைத்து விட்டு முஸ்லீம் ஆகுங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரசூலை கொண்டு மொமீனான மக்களே, அல்லாஹ் ரசூலை கொண்டு மொமீன் ஆகுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இதற்கு என்ன பொருள்? தஃப்ஸீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இரண்டு வகை மனிதர்களாக நாம் எப்பொழுதுமே இருந்து வருகிறோம். ஒன்று, பெயரளவில் முஸ்லீம், நமக்கு புரியும் பாஷையில் சொல்வதானால் பெயரிலே முஸ்லிமான பெயர் வைத்திருப்போம். நபிமார்களுடைய பெயராகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைத்தும் நாம் பெயர் வைத்திருக்கலாம், வலிமார்களுடைய பெயரையும் வைத்திருப்போம், சஹாபாக்களுடைய பெயரையும் வைத்திருப்போம். நாம் வைத்திருக்கும் ஒவ்வொரு பெயர்களுக்கும் பின்னால் பல பெரிய மனிதர்கள் வாழ்ந்த வரலாற்றை நாம் சரித்திரங்களில் காண முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இஸ்லாமியருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். இஸ்லாத்திற்குள் நீங்கள் பரிபூர்ணமாக வந்துவிடுங்கள் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையில் என்கிற சாவி இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, எட்டு விஷயங்கள் ஒரு முஸ்லிமிடம் இருந்தாக வேண்டும். அந்த எட்டில் ஒன்று இல்லை என்றாலும் அவன் இஸ்லாத்திற்குள் பரிபூர்ணமாக நுழைந்தவருடைய பட்டியலில் இடம்பெற மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். திருக்கலிமாவை மொழிந்து முஸ்லிமுடைய பெயரை வைத்துக் கொண்டாலே முஸ்லிம் தான், பேரளவில் முஸ்லிம். பரிபூர்ணமாக இஸ்லாத்திற்குள் நுழைந்த முஸ்லிம் யார்? எட்டு குணங்கள் வரத்தில் இருக்க வேண்டும். நியமமாக தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் வறுமையாக இருந்தாக வேண்டும். ஒன்று, தொழுகை; இரண்டாவது, ஜகாத்; மூன்றாவது, நோன்பு; நான்காவது, ஹஜ்ஜு; ஐந்தாவது, உம்ரா; ஆறாவது, ஜிஹாத்; ஏழாவது, நன்மையை ஏவுதல்; எட்டாவது, தீமையை தடுத்தல். இந்த எட்டு பண்பும் எந்த முஸ்லிம் இடத்துல இருந்து கொண்டே இருக்குமோ அவன் தான் பரிபூர்ணமான முஸ்லிம். அப்படிப்பட்ட முஸ்லீமாக ஆவதற்கு தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் உத்தரவிடுகிறார். பேரளவில் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் இருந்து நீங்கள் பரிபூர்ண முஸ்லிம் என்ற இந்த எட்டு பண்புகளையும் உள்ளடக்கிய முஸ்லீமாக மாறுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிற முஸ்லீம். நாம முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்திலே நாம் நேர்வழியை பெற்று விட்டோம், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை நம்மால் பெற முடியும், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாம் கபர் வேதனை கொடுக்க மாட்டான், அல்லாஹ் நமக்கெல்லாம் மஹ்ஷர் வேதனை கொடுக்க மாட்டான், அல்லாஹ் நம்மை நரகில் தள்ளிவிட மாட்டான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு கடைக்கு பொருள் வாங்க சென்றால் நாம் என்ன தரத்தில் பொருள் எதிர்பார்க்கிறோமோ அந்த தரத்தில் தான் பெற வேண்டும். கடைக்காரர் சொல்வார், இல்லை நீங்கள் சொல்வதை விட இது தரமான பொருள், நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் என்ன தரத்தில் கேட்கிறோம் அதை கொடு. நீ எவ்வளவு வேண்டுமானாலும் விலை உயர்த்தி வைத்திருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் தரம் என்று சொல்லலாம். எதை வாழ்க்கையில் எதை வாங்கி உபயோகப்படுத்தி எதை தரமானது என்று நான் நம்பி வந்திருக்கிறோனோ அதைத்தான் நான் திரும்ப கேட்பேன். அல்லாஹ் தரமான மொமின்,
அந்த தன்மைகள் ஏதும் இல்லாத சூழ்நிலையிலேயே நாம் நம்மை பரிபூர்ண மூமின் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஒரு பரிபூர்ணமான மூமினுக்கு இவ்வுலகில் இருக்கக்கூடிய மூன்று நிலைகளிலேயுமே அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டுமே இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, சமூகத்தில் மனிதன் எவ்வாறு செயல்படுகிறார். நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமூகத்தில் இறங்குகின்ற பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? உலகில் பொதுவாகவே சமூகத்தில் இறங்கிவிட்டால் நம்முடைய வீட்டிற்குள் இருப்பதை விட நாம் கௌரவம் உள்ளவர்களாக நம்மை காட்டிக்கொள்வோம். வெளியே செல்லும் பொழுது வீட்டிற்குள் இருப்பது போல் உடை உறுத்தி இருக்க மாட்டோம், முழுமையான உடையில் இருப்போம். வீட்டிற்குள் இருக்கும் பொழுது வெறும் கையை உறுத்தி கூட நாம் இருக்க முடியும். சமூகத்தில் இறங்கும் பொழுது எனக்குண்டான மரியாதை, எனக்குண்டான கௌரவம், கண்ணியம், இது கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக ஆடைகளில் கவனம் செலுத்துவோம். முகம் கழுவாமல் கூட வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம், தூங்கி எழுந்திருச்சு வெளியே போகும்போது அப்படியே போக மாட்டோம். எனக்கான கௌரவம் சமூகத்தில் குறைந்து விடக் கூடாது, கவனத்தோடு இருப்போம். முகம் கருவி விட்டு தான் வெளியே செல்வோம். வீட்டிற்குள் நாம் பேசுவது போல வெளியே பேச மாட்டோம், தேவையானவற்றை தான் பேசுவோம். வீட்டிற்குள் சத்தம் போட்டு கூட பேசலாம், சமூகத்தில் சென்று தெருவில் சென்று சத்தம் போட்டு பேச முடியாது, எனக்கான கௌரவம் கண்ணியம் குறைந்து விடும் என்பதே கவனமாக இருக்கிறேன். சமுதாயத்தில் இறங்கும் பொழுது இந்த மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறான் என்றால், மற்றவர்கள் எல்லாம் என்னை மதிக்க வேண்டும், குறைந்தபட்சம் மற்றவர்கள் என்னை மதிக்கவில்லை என்றால் கூட நான் ஒரு இழிவானவனாக இந்த சமுதாயத்தில் ஆகிவிடக் கூடாது. எல்லோருமே இதிலே நாம் கவனமாக இருப்போம். நமக்குண்டான கண்ணியம் என்பது கிடைக்கப்படாத இடத்தில் நாம் நிற்பதே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கண்ணியம் இல்லை, யாருமே நம்மளை சீண்டல, என்ன ஏதும் கூட விசாரிக்கல, சொந்தக்காரங்களுடைய திருமணத்திற்கு போனா கூட அங்க யாரும் வந்து வாங்கன்னு கேட்கல, சாப்பிட வாங்கன்னு சொல்லல, வந்து நல்லா விசாரிக்கல, நமக்கு எப்படி இருக்கும்? நெருங்கிய உறவினருடைய திருமணம் என்றாலும் கூட பாதியிலே திரும்பி வந்துடும், என்னை விசாரிக்க ஆள் இல்லை, என்னை கண்ணியப்படுத்த ஆள் இல்லை. இப்போ மனிதன் சமூகத்தோடு பழகுகின்ற நேரத்தில் எனக்கான கண்ணியம் எது என்பதை அறிந்து அந்த கண்ணியத்தை இழப்பதற்கு அதை விடுவதற்கு தயாராக இல்லை. இது நமது சமூக வாழ்க்கை. இந்த சமூக வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் தான் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தாருடனான வாழ்க்கை. இந்த குடும்பத்தாருடனான வாழ்க்கை என்பது சமூகத்தில் நாம் வாழும் வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் நாம் வாழும் வாழ்க்கைக்கும் சற்று வித்தியாசம். சமுதாயத்தில் இறங்கினதற்கு பிறகு நாம் ரொம்ப பக்குவமாக இருப்போம், வீட்டுக்குள்ள கொஞ்சம் பக்குவம் குறைவாகவே இருப்போம். நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் தானே, நம்முடைய பேச்சில் கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும், நாம் கத்துவோம், அதிகம் கோபப்படுவோம், ஆதங்கப்படுவோம். நம்முடைய வீட்டிற்குள் இருக்கும் நமது நடைமுறை என்பது சமுதாயத்திலான நடைமுறைக்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கும். பொதுவாகவே வீட்டிற்குள் இருப்பவர்களை மகிழ்ச்சி படுத்துவதை மார்க்கம் அதிகம் வலியுறுத்துகிறது. ஒரு சமுதாயத்தில் இறங்கி செல்கின்ற போது யாரேனும் ஒருவர் நமது காலை தட்டி விட்டால், தெரியாமல் இடித்து விட்டால், தள்ளி விட்டால் பெருந்தன்மையாக என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, பார்த்து போங்க, யாரோ ஒருவன் நம்மை தள்ளி விடுவான். பல நேரங்களில் பொறுமையாகத்தான் சொல்வோம், பரவாயில்ல பார்த்து போங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் தெரியாமல் காலை மிதித்து விட்டால், குழந்தைகள் மிதித்து விட்டால் கூட கோபப்பட்டு விடுவோம். கண் எங்க வச்சிருக்கிற, பார்த்து நடக்க முடியாதா? மனிதனுடைய குணம் சமூகத்தை கவனித்து குடும்பத்திற்குள் கொஞ்சம் சுதந்திரம் அடைகிறது. குடும்பத்தாரோடு அதிகம் கோபப்படுகிறோம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய பெயர் கூட வாங்கலாம், உலகத்திற்கே பிரபலமான மனிதனாக நீ இருக்கலாம், உலகமே உன்னை போற்றும் மனிதனாக நீ இருக்கலாம், ஆனால் உண்மையில் சிறந்தவன் யார்? உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நீ சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். எந்த ஒரு மனிதனும் உலகத்துல போய் சம்பாதிச்சு பெயர் பெற்று புகழ் பெற்று மக்களிடத்திலே நமக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை பதித்து இந்த மனிதன் இப்படி முன்னேறி வந்து விட்டான் என்று சொல்வதற்குள் நாம் எந்த அளவிற்கு பாடுபடுகிறோம்? என்னை பார்த்தால் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் பிரபலம் அடைவதற்கு எவ்வளவு தூரம் சிரமப்படுவோம். ஆனால் அப்படிப்பட்ட அங்கீகாரம் சமுதாயத்தால், இவர் உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறார், அல்லது உயர்ந்த மருத்துவராக இருந்தார், அல்லது இவர் ஏதோ ஒரு வழியில் சாதனை படைத்தார், இவர் இந்தியா முழுவதும் அறிமுகமான ஒரு விளையாட்டு வீரர், அல்லது ஒரு ஏதோ ஒரு துறையில் சாதித்த ஒரு மனிதர்,
என்று உலகத்தில் நாம் வாங்கும் பாராட்டை விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த பேருடைய பாராட்டத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களுடைய குடும்பத்தாரில் யார் நல்லவர் என்று பெயர் எடுக்கிறீரோ அவர் தான் நல்லவர். வெளியே நீங்க எவ்வளவு பெரிய பெயர் வேணாலும் வாங்கலாம், குடும்பத்தில் உள்ளவர் விடத்தில் பெயர் வாங்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். இதற்கு ஏன் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இன்றைக்கு அழகான குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு அழகான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாத மக்களாக நாம் இருக்கிறோம். உண்மையான முஸ்லிம்கள் தானா நாம் என்பதாக நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உலகத்தில் ஒரு பிள்ளையை பார்த்து அனாதை என்று சொல்வதாக இருந்தால் யாருக்கு சொல்வோம்? யாருக்கு அத்தா இல்லையோ, குறைஞ்சபட்சம் அத்தா இல்லையோ, குடும்பம் இல்லையோ, அம்மா இல்லையோ, பார்த்துக்கொள்வதற்கு யாருமே இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அந்த பிள்ளை எத்தீமான பிள்ளைன்னு சொல்லுவோம், அனாதையான பிள்ளை. உண்மையில் அவர்கள் அனாத பிள்ளைகள் அல்ல. யார் குடும்ப உறவுகள் எல்லாம் இருந்தும் அவர்களோடு அன்போடு பண்போடு குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வழி தெரியாமல் இந்த உலக வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஆனார். எத்தனையோ பேருடைய குடும்பத்தில பார்க்கிறோம், அல்ல அழகான பெற்றோர்களை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், மனைவியை கொடுத்திருக்கிறான், ஆனால் இந்த மனிதன் எவ்வளவு கேவலமானவனாக இருக்கிறான் என்றால், பகல் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் மதுவுக்கு கொடுத்து ஃபுல்லா மது ஏத்திட்டு கடை வாசல்ல விழுந்து கிடக்கிறான். இந்த வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். நம்முடைய பிள்ளைக்கு பக்கத்தில் படுத்து தூங்குறதுனுடைய அருமை யாருக்கு தெரியும்? வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களை கேட்டா தெரியும். ஒரு சகோதரர் போன் பேசும் பொழுது சொல்கிறார், எனக்கு குழந்தை பிறப்பதற்கு முன் நான் வெளிநாட்டுக்கு வந்தேன், என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால், நான் வெளிநாட்டிற்கு வேலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டேன், 5 வருடங்கள் ஆகிறது, என்னுடைய குழந்தை பிறந்து 5 வயதாகிவிட்டது, விவரம் தெரிந்து பேச ஆரம்பித்து விட்டார், இன்றைக்கும் நான் ஆசைப்படுகிறேன், அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் வாங்கி அனுப்புகிறேன், அவனோடு நான் போன் பேசுகிறேன், சமயங்களில் வீடியோ கால் கூட பேசுறேன், ஆனா என்னதான் வீடியோ கால் பேசினாலும் என்னுடைய பிள்ளையை தொட்டு முத்தம் கொஞ்சம் கூட பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே என்றார். எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை! பெற்றெடுத்த குழந்தையை 5 ஆண்டு காலம் தொட முடியாமல் அவர் வருத்தத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையோ, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாருமே இணக்கமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, ஆனால் இவர் பிள்ளைகளுக்கு அருகில் படுத்து உறங்குவதை, பிள்ளைகளை கொஞ்சுவதை, பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதை விட்டு விட்டு மதுவிலே மூழ்கி கிடக்கிறார். எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை! சில பேர் மாதுவிலே மூழ்கி இருக்கிறார். நல்ல அழகான குடும்பம், 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை. எனக்கு தெரிந்த நபருடைய விவரத்தை சொல்கிறேன், அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம். இப்படியும் சம்பவங்கள் நடக்கிறதே, நாம் முஸ்லிம்கள் தானா என்று நான் சோதித்துக் கொள்வதற்காக சொல்கிறேன். 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை. பெரிய பையன் +2 படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். இவ்வளவு ஆண்டு காலம் நல்ல முறையில வாழ்ந்த மனைவியை விட்டு விட்டு இப்ப வேறு ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார். ரகசியமாக வைத்திருந்தார், எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? ஒரு கட்டத்தில் வெளியே தெரிந்தது. பாவம் செய்வது வெளியே தெரிந்ததற்கு பிறகு திருந்தினார்தான் மனிதன். வெளியே தெரிந்தது, திருந்துவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பகிரங்கமாக இப்பொழுது அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்துகிறார். திருமணம் ஆகாமல் இந்த உலகத்தில் விபச்சாரம் எந்த அளவிற்கு சர்வ சாதாரணமாக பழகிவிட்டது என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே சென்று நாம் பேசி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையோட அருமை என்ன. கடும் நோயில படுத்திருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில. நாங்கள் ஆஸ்பத்திரியில இருந்த நேரத்தில் ஒரு மனிதரை பார்த்தோம். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, 2 கிட்னியும் போய் வேலை செய்யாமல் போய் ஒருவேளை சிறுநீர் கூட சுயமா வெளியே வரமாட்டேங்குது. ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் பொழுதும் அவர் ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறார். கடுமையான வலி, வயிற்றில ஓட்டை போட்டு அந்த சிறுநீரை வெளியே எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த மனிதத்தில் பேசும் பொழுது சொல்கிறார், இத்தனை ஆண்டு காலம் அல்லாஹ் என்னை ஆரோக்கியத்தோடு வெளியே சுற்ற வைத்தான், நான் செய்யாத பாவமே இல்லை,
வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சேன், ரொம்ப அனுபவித்தேன். ஒரே ஒரு நாள் அல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நல்லபடியா எந்திரிச்சு நடமாடினா போதும் ஆசைப்படுறார். ஒன்றும் இல்லை, எழுந்து நடமாடன் அவ்வளவுதான். அதற்கு முடியாத மக்கள் அவர்களிடத்துல கேட்டு பார்த்தா நம்முடைய உடல் ஆரோக்கியம் பற்றி நமக்கு தெரிகிறது. என்னுடைய குடும்பம் குட்டிகளா இவ்வளவு நாளா என் பிள்ளைகள் எல்லாம் நான் கொஞ்சிருந்தே இல்லைன்னு வருத்தப்படுறேன். என்னுடைய பிள்ளைகளை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு ஒரு நாள் நான் கொஞ்சினால் போதும், அந்த ஒரு நாளோடு என்னை மூத்தாக்கிறாள் கூட ஒரு துவா கேட்கிறேன். ஒரே ஒரு நாள் எனக்கு வாழ்க்கை கொடு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கொடு, என்னுடைய மனைவி பிள்ளைகள் எடுத்துலாம் அன்பாக பேசி பழகி மகிழ்ந்து அந்த ஒரே நாடுகள் என்னை நீ மௌத்தாக்கி விட்டாலும் பரவாயில்லை, ஒரு நாள் வாழ்க்கை கொடுன்னு கேட்கிறார். இப்படி என்றால் இந்த உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம்! குடும்பத்திற்குள் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் இருப்பீர்கள், ஆனால் எதிரிகள் எல்லாம் உங்களை தாக்கும் பொழுது உங்களால் எதிர்த்து நிற்க முடியாமல் வலுவிழந்து போயிருப்பீர்கள் என்று சொல்வார்கள். நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய மக்கள் இருப்பாங்க ஆனால் எதிரிகளை வந்து தோற்கடிக்க முடியாமல் வலுவிழந்து தோற்று போவாங்களா, என்ன காரணம் நாயகம்? இஸ்லாமிய வரலாறு எப்படி 300 பேர் இருந்த பதில் போர்ல 1000 பேரை ஜெயிச்சாங்க? இஸ்லாத்தில் நடந்த எல்லா தற்காப்பு யுத்தங்களுடைய பட்டியலிலுமே முஸ்லிம்கள் தான் குறைவாக இருப்பார்கள், ஆனால் ஜெயிப்பது முஸ்லிம்கள் தான். கியாமத்தினாருடைய நெருக்கத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருப்பார்கள் ஆனால் தோத்துக்கொண்டே வருவார்கள். காரணம் கேட்ட போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டே காரணத்தை சொல்வார்கள். ஹுப்பு துன்யா அதிகமாகிவிடும், இந்த துன்யாவை நேசிப்பது அதிகமாகிவிடும். கராகத்துள் மௌத், மௌத்தை வெறுப்பதும் அதிகமாகிவிடும். இன்றைக்கு யார் நாம மௌத்தாகணும்னு ஆசைப்படுறோம்? ஆசைப்பட வேண்டாம். மௌத்து வருவதற்குள் நாம் இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற குறைந்தபட்ச எண்ணமாவது, குறைந்தபட்ச இஸ்லாமிய எண்ணமாவது நமக்கு இருக்கிறதா? மனம் போன போக்கிலே நமது வாழ்க்கையை போய்கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு மனிதர்கள் யோசித்து பார்ப்பதில்லை. இந்த அளவிற்கு தான் இரண்டாவது கட்டம் சென்று கொண்டிருக்கிறது. மூன்றாவது, ஒரு மனிதனுடைய நிலைகளில் மூன்றாவது மிக முக்கியமானதும், அவன் தனிமையில் இருக்கும் பொழுது, சமூகத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு கௌரவம் குறைந்து விடாமல் நாம் பார்த்துக் கொள்கிறோமோ, குடும்பத்திற்குள் இருக்கும் பொழுது அதை விட குறைவாக என்றாலும் நம்முடைய கௌரவம் கண்ணியம் குறையாமல் பார்த்துக் கொள்கிறோமோ, தனிமையில் இருக்கும் பொழுது நாம் சுதந்திர பறவை, யாருமே என்ன பார்க்கல, நான் நினைத்த பாவமெல்லாம் செய்வேன் என்ற எண்ணத்தோடு நாம் இருப்போம். செய்தா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மூத்து கபுல் அந்த மூத்து, நீங்கள் மௌத்தாவதற்கு முன் மௌத்தாக விடுங்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உபதேசங்களிலும் உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. யாருடைய வாயிலிருந்து அல்ல அந்த வார்த்தையை வெளியாற்றுகிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து பெருமானாரே சொன்னார்கள், உமரே நீங்கள் நிச்சயமான சோனவாசிகளில் ஒருவர், நீங்கள் நரகத்திற்கு போக வாய்ப்பே கிடையாது, அல்லாஹ் அறிவித்து விட்டார், பிரகடனப்படுத்தி விட்டார். ஆனால் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் இன்றைய காலை எழுந்ததிலே இருந்து உறங்க செல்கின்ற வரை நான் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் பட்டியலிடுகிறேன், நான் செய்த கெட்ட காரியங்களை எல்லாம் பட்டியலிடுகிறேன். உமர் ரலியல்லாஹு சொல்றார். இப்ப நாம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் சோனவாசின்னு சொல்லிட்டான், ஆனா உமர் ரலியல்லாஹு என்னை நானே விசாரிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாத வாய்ப்பு இருக்கிறதா? உமர் ரலியல்லாஹு தன்னைத்தானே ஏன் விசாரித்துக் கொள்ள வேண்டும்? இதை அதிக பிரசங்கித்தனமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கம் உறுதி என்று வாக்கு தரப்பட்ட பின்னாலும் கூட நாம் ஏதாவது தவறு செய்து விடுமோ, நாம் நம்முடைய ஈமானை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்திலேயே இருந்தார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? யாராவது ஒரு இளம் பெண்ணோ அல்லது ஆணோ காதல் செய்து மதம் மாறி செல்லும் பொழுது நாம் ரொம்ப வருத்தப்படுவோம். என்ன இப்படி ஒரு பெண் அநியாயமா தாய் தந்தையர் எல்லாம் விட்டு மார்க்கத்தையும் விட்டுட்டு போயிடுச்சு, நம்ம கவலைப்படுவோம். ஏன்னா வெளிப்படையா நமக்கு தெரியுது அந்த பெண் இஸ்லாத்தை விட்டு செல்கிறா, பெயரை மாற்றிக்கொள்கிறா, தன்னுடைய அங்கத்திலே வைக்கக்கூடிய நடவடிக்கைகளில மாற்றத்தை கொள்கிறா, மாற்று மதத்தால் செய்யக்கூடிய காரியங்களை அவள் செய்கிறார். தெளிவாக தெரிகிறது இவள் மதம் மாறிவிட்டாள், இஸ்லாத்தை இழந்து விட்டாள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இப்படி மதம் மாறுபவர்களுடைய காட்சி கூட பரவாயில்லை. இபாதத்துகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும்
நாம் இஸ்லாத்தை இழந்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன ஒண்ணு, காதலுக்காக போறவங்க உடனே இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்க, நாம கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கோம். இபாதத்துகள் இல்லாமல், மார்க்க கல்வி இல்லாமல், நற்குணங்கள் இல்லாமல், நம்முடைய இஸ்லாத்தை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல், நம்முடைய சிந்தனைகளை செய்தான் எப்படி ஆக்கிரமித்து விட்டான் தெரியுமா? நீ நல்ல முஸ்லீம் தான், நீ பரிபூர்ணமான முஸ்லீம் தான், சைத்தான் இப்படிதான் நம்மளை தட்டி கொடுக்கறான், நீ நல்ல முஸ்லீம் தான், உன்னை விட மோசமானவெல்லாம் உலகத்துல இருக்கான். சைத்தான் இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆச்சுன்னா, நமக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை, எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இபாதத்துகள் செய்யறது இல்லையே பரவாயில்ல, எப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவோம், பாவங்கள் நிறைய சொல்லிடுவோமே, எப்படி அல்லாஹ் மன்னிச்சிருவான். சைத்தானுடைய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்ட நான் இன்றைக்கு செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து பார்ப்பதற்கு கூட நேரம் ஒதுக்குவதில்லை. இந்த சிசிடிவி கேமரா சமீபமாக அறிமுகமான பின்பு அதை பற்றி உண்டான ஒரு ஆய்வில் எழுதுகிறார்கள், சிசிடிவி கேமராவுடைய வருகைக்கு பிறகு பாவங்கள் பாதிக்கு பாதியாக குறைந்திருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும், சிசிடிவி கேமரா வச்சு உடனே பிடிச்சிடுறான். ஆதாரங்கள் வெகு சீக்கிரம் கிடைக்கின்றன. அதனால் அரசாங்கம் சார்பாகவே சாலைகளில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலேயும் சிசிடிவி கேமரா வைக்க உத்தரவு போட்டான். எல்லா கடைகளிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது, அதனால குற்றங்கள் குறைந்திருக்கிறது. அரசு அலுவலகங்களிலே சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டது, லஞ்சம் வாங்குவது குறைந்திருக்கிறது. வேலைக்கு வராமலேயே வேலைக்கு வந்தேன் என்று சொல்பவர்கள் நிறைய பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால கமிஷனர் என்ன பேட்டி கொடுக்கிறார், 2017 2019 சென்னை மாநகரம் முழுக்க 500,000 சிசிடிவி கேமராக்களை நாங்கள் வைத்து விடுவோம், அதன் மூலமாக குற்றங்களை 80% எங்களால் குறைக்க முடியும் என்று சொல்கிறார். இதை நான் சொல்ல வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு நபர் பேட்டி கொடுக்கிறார், இஸ்லாம் அல்லாதவர், அவருடைய வீட்டில் ஒரு கட்டத்திலே சிசிடிவி கேமரா வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பெரிய பணக்காரர், எதிரிகளுடைய அச்சுறுத்தலும் அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களுக்கான நம்பகத்தன்மையும் குறைந்த நேரத்தில் சிசிடிவி கேமரா வீட்டில் மாற்றார். 2 பிறகு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சுட்டோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. நம்முடைய செயல்பாடுகளை பொதுவாக ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கப்படுது, அந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்துக்கிறோம்னு சொல்லுவேன், அந்த மாதிரி நேரங்களில் நாம் கௌரவமாக நடந்துக்குவோம். ஏன்னா கேமரா எடுக்கப்படுது, நமக்கு தெரியும், தேவையில்லாத சேஷ்டைகளோ அல்லது அனாவசியமான செயல்பாடுகளோ செய்ய மாட்டோம், கௌரவமாக இருந்துக்குவோம். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, சிசிடிவி கேமரா வச்சதற்கு பிறகு நம்முடைய 2 வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்து முடித்ததற்கு பிறகு அவர் சொல்கிறார், இந்த 2 நான் ஒரு நாயை போல வாழ்ந்திருக்கிறேன். கண்ட நேரம்தான் எரிஞ்சு விடுகிறது மனைவி வீட்டை, பிள்ளைகள் தெரிஞ்சு விடுகிறது, எந்த நேரத்தில் எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியல. அவர் சொல்வதை சுருக்கமாக சொன்னா, தன்னை பற்றி அவரே காரி திப்பிக் கொள்கிறார். ஆனா இவ்வளவு நாள் இப்படியே நம்ம வாழ்ந்து விடுதோம், ஆச்சரியமா இருக்குது. மனிதன் என்ன நினைத்துக் கொள்கிறார், செல்லுமிடம் எல்லாம் எனக்கு கௌரவம் வேண்டும், வீட்டுக்குள்ள வந்துட்டா மனைவி மதிக்கணும், வீட்டுக்குள்ள வந்துட்டா பிள்ளைகள் பயந்து ஒரு ஓரமா இருக்கணும், நமக்கு முன்னாடி யாரும் சேட்டை பண்ணக்கூடாது, நமக்கு முன்னாடி யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது, நமக்கு முன்னாடி யாரும் அதிகமா பேசக்கூடாது, நான் தான் அதிகமான கல்வி கற்றவர். மனிதனுடைய இந்த குணங்கள் எல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையிலேயே எனக்கு கல்வி அதிகம் கிடையாது, நான் அதிகமான பெருமை பிரியும் கிடையாது. சரித்தான் என்ன செய்வான்னா, பக்கத்துல உட்கார்ந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த மஹல்லாவிலேயே பார்த்தா நீ தான் சிறப்பான ஆள், இந்த மஹல்லால எத்தனை பேர் தொழுகை வர்றோமோ நீ தான் கரெக்டாக தொழுதுகிட்டு இருக்கிற. மற்றவர்கள் பாரு, அந்த பக்கம் வேடிக்கை பார்க்கறாங்க, இந்த பக்கம் வேடிக்கை பார்க்கறாங்க, பள்ளிவாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சைத்தான் தட்டி கொடுப்பான். நீ வர்றையே வந்து ஒரு சேர தொழுகிற அழகா போற, சைத்தான் இப்படி தூண்டி விட்டு தூண்டி விட்டு என்ன ஆகும்னா, இந்த 2 அவர் சிசிடிவி கேமராவில் பார்த்தார்ல, உண்மை நிலைமை என்னென்றா, நாளை மறுமையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மறுமையில் மனிதனுக்கு உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எடுத்து காட்டப்படும். இவ்வளவு நாள இந்த விஷயத்தை எப்படி நம்புறது, நமக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, சிசிடிவி கேமரா வருகைக்கு பின்னால ரொம்ப சுலபமா இருந்துச்சு, எப்படி நீ வாழ்ந்த எடுத்து காட்டுவேங்கிறான் அல்ல, எப்படி பார்ப்பா, இப்ப எப்படி சிசிடிவி கேமரால காட்டப்படுதோ அதே போல அல்ல காட்டுவான், மனிதன் பார்ப்பான். பெரிய மேதாவி என்று என்னை நான் நினைத்துக் கொண்டேன், பெரிய ஆவிது என்று என்னை நான் நினைத்துக் கொண்டேன், மால்லாவிலேயே சிறந்த தொழிலாளி என்று நான் என்னை நினைத்துக் கொண்டேன். கடைசியில எல்லாம் புசுவானமா போகும். யாரையெல்லாம் நம்ம பாவம் செய்யறவங்க நினைச்சோமோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க.
யாரெல்லாம் பெரிய ஆவி என்று நினைத்தோமோ அவர்களெல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள். யாரெல்லாம் பெரிய உபதேசி என்று நினைத்தோமோ, இல்லாத அவ்வளவு சூப்பரா பயான் பண்ணீங்க எங்களுக்கு எல்லாம், அவர் நரகத்துக்கு போவார், பயான் கேட்டவர் சொர்க்கத்திற்கு போவார். அன்பான மக்களே, சொல்ல வரக்கூடிய தகவல் இதுதான். இவ்வுலகில் வாழக்கூடிய நமது வாழ்க்கை என்பது சமூகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலும், குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலும், தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்திலும், அல்லாஹ்விற்காக என்று நாம் அமைத்துக் கொள்ளாத வரை நம்முடைய வாழ்க்கை என்பது பரிபூர்ணமான இஸ்லாத்திற்கு நுழைந்த வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது. மக்களுக்காக வாழ்கிறோம், போலித்தனமாக வாழ்கிறோம், நாடகத்தனமாக வாழ்கிறோம், மற்றவர்களுக்கு முன்னால் பெரிய மனிதனாக காட்டிக்கொள்கிறோம், அற்புதமான பாவங்களை எல்லாம் செய்கிறோம், மற்றவர்களுக்கு முன்னால் சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் நம்மை காட்டிக்கொள்கிறோம், தனிமையில பார்த்தா படு கேவலமான மனிதனாக இருக்கிறோம், அற்பமான காரியங்களை செய்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பாட வேண்டிய பாடம் ஒன்றே ஒன்றுதான், நாம செய்யக்கூடிய பாவம்லாம் மக்களுக்கு தெரியாம இங்கே மறைத்துவிட நாம் மறுமையை மறைக்கவே முடியாது. எனவே நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு பிரகாரம் முழுமையான முறையில் இஸ்லாத்திற்குள் நுழைந்த மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் குறை என்ன, நம்முடைய இபாதத்தில் குறை என்ன, நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வது எப்படி, நம்முடைய ஈமானை உறவேற்றிக் கொள்வது எப்படி என்ற சிந்தனையில் இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கேற்ப பரிபூர்ண முஸ்லிம்களாக ஆக முடியும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட முயற்சியை செய்யக்கூடிய நல்ல